ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு ஹெல்தியான டேஸ்டியான சப்ஜி ரெசிபி தான், அதுவும் குயிக்காக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வருது. உங்களுக்கு என்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்து இந்த சப்ஜி ரெடி பண்ணலாம், பீட்ரூட் தவிர்த்து. இப்போது காய்கறிகளை வந்து வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் இருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேரட், பீன்ஸ் இதெல்லாமே வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த சப்ஜி பண்ணுறதுக்கு. இப்போது இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையானதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்து வறுத்துட்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 6 பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு 15 முந்திரிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீஸ் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச காய் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கினது நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதே கடாயில் அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகுழுந்து கருவேப்பிலை அது சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வந்து பச்சை வாசனை போக வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுதை சேர்த்து இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்ச காய்கறிகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டோன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும், ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வரும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒரு கூட்டு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நான் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கிடுறேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான காய்கறிகள் சேர்த்த சூப்பரான சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.